வெல்கம் டு சசிஸ் கிச்சன். இப்போ டீ மசாலா தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுக்கு 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், மிளகு ஏலக்காய் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வேணால் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பீஸ் பட்டை 2-3 கிராம்பு, இவ்வளோதாங்க. இதை மிக்சரில் நல்லா பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. சுக்கு பெருசாக இருக்கனால கொஞ்சம் தட்டி போடுங்க, அப்போ தான் பவுடர் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே பவுடர் போட்டு வச்சுருக்கேன் இங்கே. இதை எப்படி டீ போடுறப்ப யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்து டீ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெரிய டம்ளர் டீ போட போகிறேன் ஸ்டவ்வில். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்ச பிறகு டீத்தூள் போடுங்க. இப்போ டீத்தூள் கூட நம்ம இந்த டீ மசாலா போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் டீ மசாலா தான் எடுத்திருக்கேன். தேவையான ஜீனி போட்டுக்குங்க. அப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து விடுங்க. டீ எப்பயுமே தண்ணியில் டீத்தூள் போடுங்க, அப்போ தான் வந்து டீயோட அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டீ கூட சைடில் என்ன ஐட்டம் சாப்பிட்லாம், நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. யூஸ்வலி நம்ம டீ கூட பிஸ்கட் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து அடுத்து ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறேன், ஆலு பரோட்டா. இது மாதிரி டீ போட்டு இந்த ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த என்னோட வீடியோ வந்து ஆலு பரோட்டா. இது மாதிரி டீ போட்டு அது மாதிரி இந்த ஆலு பரோட்டா செஞ்சு ரெண்டையும் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. இந்த சமயத்தில் நமக்கு இந்த டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள், இந்த கலர் நல்லா மாறிடுச்சு. அந்த மணம் கூட வருது, இந்த ஏலக்காயோட மணம் சுக்கோட மணமெல்லாம் நல்லா வருது. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ டீ, மணமான டீ ரெடி ஆயிடுச்சு. இது கூட செய்கிற ஆலு பரோட்டா என்னோட அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.